மத்திய அரசு உக்ரைனில் இருந்து ஏராளமான இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வந்திருப்பதாகவும் மற்ற உலக நாடுகளை காட்டிலும் இந்த எண்ணிக்கை மிக அதிகம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திற்கு பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவையில் இதுகுறித்து பேசிய அவர், ரஷ்யா உக்ரைன் போரினால் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை மேற்கொள்ள அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உக்ரைனுக்கு கூடுதல் மருத்துவ உதவிகளை இந்தியா மேற்கொள்ளும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உக்ரைனில் மருத்துவம் பயின்று போர் காரணமாக நாடு திரும்பிய இந்திய மாணவர்கள் கல்வியை தொடர அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். போலந்து, ருமேனியா, செக் குடியரசு, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இம்மாணவர்கள் மருத்துவம் பயில பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஹங்கேரி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். Strongly against the conflict. We believe that no solution can be arrived at by shedding blood and at the cost of innocent lives. In this day and age, dialogue and diplomacy are the right answers to any disputes, and this should bear in mind that the contemporary global order has been built, the UN Charter, on respect for international law and for the sovereignty and territorial integrity of all states.